ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல முதல் குவாலிஃபயர் போட்டியில மும்பை மற்றும் சென்னை இந்த இரண்டு அணிகளும் மோதினாங்க. இந்த போட்டியில வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி நேரடியா பைனல்ஸ்க்கு தகுதி பெற்றுட்டாங்க. போட்டி முடிஞ்ச பிறகு பேட்டி எடுத்துள்ள சென்னை அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனி இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் முடிவு நிலையை எட்டியிருக்கு. இதனைத் தொடர்ந்து இதுல முதல் இரண்டு இடங்களை பெற்ற சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் குவாலிஃபயர் போட்டியில மோதுறாங்க. இந்த போட்டி சென்னை ஜெயப்பாக்கம் ஸ்டேடியத்துல இருந்துச்சு. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண மகேந்திர சிங் தோனி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாரு. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சிஎஸ்கே அணி ஆரம்பத்திலேயே தன்னோட முன்னரிசை வீரர்களோட விக்கெட்டை தாரை வளர்த்துட்டாங்க. ஃபேஃப் டூ பிளேசிஸ், ஷேன் வாட்சன், சுரேஷ் ரெய்னா போன்ற வீரர்கள் எல்லாருமே சொற்ப ரன்கள் ஆட்டம் இழக்க முரளி விஜய் ஓரளவு நிலைத்து நின்று 26 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாரு. அதன் பிறகு ஜோடி சேர்ந்த அம்பத்தி ராய்டு மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்களோட ஓரளவு நிதானமான ஆட்டத்தின் மூலமா சிஎஸ்கே அணி 20 ஓவர் முடிவுல 131 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இதுல மும்பை அணி தரப்புல சிறப்பாக பந்து வீசிய ராகுல் சஹார் அவர்கள் 4 ஓவர் பந்து வீசி 14 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. அதனைத் தொடர்ந்து 132 ரன்கள் வெடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின மும்பை இந்தியன்ஸ் அணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா தன்னுடைய இரண்டாவது பால்லே விக்கெட் இழந்து வெளியேறிட்டாரு. அதன் பிறகு குயின் டெண்டிகா 8 ரன்கள் ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாரு. 2 விக்கெட்டுக்கு பிறகு ஜோடி சேர்ந்த இஷான் கிஷன் மற்றும் சூரியகுமார் யாதவ் இவங்க இரண்டு பேரும் நிதானமான ஆட்டத்தை வெளிநடத்தி மும்பை இந்தியன்ஸ் அணியை ரொம்பவே வெற்றி பக்கத்தில் இருந்தாலும் எங்களோட ஃபீல்டர் நிறைய கேட்ச் வாய்ப்புகளை வந்து தவறவிட்டாங்க. இதுதான் வந்து எங்களோட தோல்விக்கு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரியான ஒரு பிச்சில் சூரியகுமார் யாதவோட ஆட்டம் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. ரொம்பவே திறமை உள்ள வீரர் தான் சூரியகுமார் யாதவ். அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தோனி வந்து பாராட்டியிருந்தாரு. இந்த ஆட்டத்துல சூரியகுமார் யாதவுக்கு மட்டுமே சென்னை அணி வீரர்கள் 2 கேட்சுகளை தவறவிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணி நேரடியா பைனல்ஸ்க்கு தகுதி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில தோல்வி விட்டதன் மூலமா சிஎஸ்கே அணி நாளை நடக்க இருக்கும் போட்டியில டெல்லி மற்றும் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகள்ல யார் வெற்றி பெறாங்களோ அவங்க கூட சென்னை அணி விளையாடி பைனலுக்கு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.